ஒரு வருஷத்துக்கு முதல் நெஞ்சிலையா பிரஸ்ட்லையா நெஞ்சு குழியில் ஒரு ஆப்ரேஷன் செய்தது. அதில் அந்த காயம் இந்த மாதிரில கொப்பளம் கொப்பளமாக வந்து நாலு மாதமாகியும் உங்களுக்கு என்ன அந்த பிம்பிள்ஸ் வந்து கொண்டு இருக்கு. ஆ, எங்கே இருக்கிறீங்க? ஹேக்னிலேருந்து வந்தீங்களா? அது யார் அது? அப்பா, சரி. இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும். எதில்? இப்போ கொஞ்சம் நான் அதில் எண்ணெய் வைக்கலாமா? ஆகியும் டீப்பாக இல்லாட்டி மேலுக்கா? அதில் தானே. ஆ, பரவாயில்லையா, எண்ணெய் வச்சா அதில் தானே. ஜீசஸ் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இருந்து இந்த இடத்திலே பொக்கலங்கள் உண்டாவதில்லை, நீர் வடிவதில்லை. இப்பொழுதே இது பரிபூர்ண சுகம் அடைவதாக. ஐ ஸ்பீக் ஹீலிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்பொழுதே பரிபூர்ண விடுதலை உண்டாகுதா? வெளியவா, வெளியவா, வெளியவா. இந்த மகளுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா ஆவிகள், எல்லா பொல்லாத ஆவிகள், சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது முறிந்து போவதாக. இவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விடுவிக்கிறேன். இவளுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தும்படிக்க இவளுக்கு எதிராக செயல்படுகிற சக்திகள், இருளின் அந்தகாரங்கள் எல்லாம் அழிந்து போவதாக விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நீங்கள் அதில் அமர்த்தினா நோய் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் ஒரு செக் பண்ணுங்க, அந்த நோய் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. வாங்க. நோதாடா, நோ போயிட்டேன்னு உங்களுக்கு சுகம் வந்துட்டு. அப்பாவுக்கு உங்களுக்கும் பதுலையிலேருந்து வந்தீங்க, ஹட்டன்லேருந்து வந்தீங்க, கச்சா சுகம் காஞ்சி போயிட்டா? இல்லாட்டி தண்ணி இருக்கிறதா காய்ஞ்சிட்டு? இயேசு நல்லவர் இல்லா, அவரை நீங்கள் நம்பி வந்தீங்க, அவர் உங்களுக்கு அட்மிஷன் செய்தார். ஆசீர்வாத் காட்டு.